ஒரு இயற்கை காட்சி, ஒரு அழகான ஒரு மலை, அப்படியே ஒரு நிலவு, அப்படியே அருவி கொட்டுது, அந்த அருவிகள் அப்படியே குளம் இருக்குது, அப்படியே தாமரைப்பூ பூத்துருக்குது. அப்படியே பார்த்தோன்னே என்ன அழகு பாருங்க, அருமையாக படம் அப்படின்னு நினைக்க நினைக்க அதன் மீது வரைஞ்சவர் யார், என்ன அழகாக இருக்கு, அந்த மயக்கம் இருக்கும். அப்படியே அதை பார்க்க 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 பார்க்க, இது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வாட்டர் கலரா இல்லை வேறு கலரா, சரி எங்கே வரைஞ்சிருக்காங்க, செவரா மண் செவரா என்ன பின்னாடி இருக்குது, அப்படியும் ஆராய்ச்சி போக போக என்ன ஆயிரும், இந்த வண்ண பேதங்கள் அறிவை மயக்காது, செவரு தான் இருக்குது பின்னாடின்னு தெரிஞ்சதுன்னா அருவி கொட்டுகிட்டே இருக்க மாதிரி தெரிஞ்சு அருவி கொட்டுதுன்னு நினைப்பீங்க, இல்லை இல்லை அது படம், அது பின்னாடி சுவர் இருக்குது. அப்போ இந்த வண்ண பேதங்கள் அறிவை மயக்கும் போது பின் இருக்கிற சுவர் நமக்கு நினைவுக்கு வராது, இது சுவர் தான் தெரிஞ்சிச்சுன்னா வண்ண பேதம் மயக்காது. இதே தானுங்க, கல்லை பார்த்தா நாய் இல்லை, நாயை பார்த்தா கல் இல்லைன்னு சொன்னது அதுக்காக தான், நான் புரியுறதுக்காக அப்படி சொன்னேன். வேறு வகையில் வச்சுக்கலேன், ஒரு அருமையான நெக்லஸ்ஸு வளையல் மோதிரம் அப்படின்னு போட்டு படத்தை வரைஞ்சி வச்சேன் வச்சுக்கலேன், என்ன அழகாக இருக்குது பாரு நெக்லஸ்ஸு அப்படின்னு மயங்கினீங்கன்னா என்ன, யோ வா பொம்மை வரைச்சிக்காக படம் போட்டுருக்கு வாயத்தாந்து பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்னு கூட்டி போயிருவீங்களா இல்லையா, நீங்கள் நெக்லஸ்ன்னு பார்க்க வரைக்கும் அது நெக்லஸாகவே தெரியுது, பொம்மை பின்னாடி சுவர் ஆர்ட் எல்லாம் மறந்து போச்சு, ஆனால் ஆர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆனால் படத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறானுங்க, நம்மளை மயக்கிறக்குனே வரைஞ்சி வச்சுருக்கானுங்க பாரு, அவன் பார்த்து போட்டு மயங்காமல் போயிடலாம். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா, இதே தானுங்க, வண்ண பேதங்களை அசத்தாயுள்ள வண்ண பேதங்களை அசத்து என காண நிற்பது ஞானஸ்வரூபம் என்று உணரற்பாற்று. அப்போ என்ன தேனும், இதை இந்த உடம்பை பார்த்தா என்ன தோணணும், நமக்கு என்ன தோணுது, ஏதோ தோணுது, மாணிக்க புன்புலால் யாக்கை புரை புரை கணிய பொன்னெடும் கோயிலாக புகுந்துன்னு தெரிஞ்சது அவருக்கு, புன்புலால் யாக்கைன்னு தெரிஞ்சது அவருக்கு. அதே இன்னொரு இடத்துல சொன்னார், பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. அதே இன்னொரு இடத்துல, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. இப்போ மயக்கம் வருமா என்ன, நமக்கு அதெல்லாம் பாட்டை தான் படிக்க முடியுது மயக்கத்தில், நம்ம பாட்டோடு நின்றுக்கிட்டோம் இல்லை. அப்போ நமக்கு என்ன, அசத்தாய் உள்ள வண்ண பேதத்தை பேதத்தை கண்டு மயங்கிறமே இல்லைய, இது அசத்து என்று விலகி நிற்கணும் இல்லை, நிற்கலையே, ஏன் நிற்க முடியல, மந்திரம் இன்னும் வேலை செயல், அது வேலை செஞ்சிச்சுன்னா நம்மளை மயக்க விடாமல் அது காப்பாற்று. எனவே வண்ண பேதங்கள் அசத்து, இந்த உடம்பு நிலையில்லாது, எனவே இதன் மீது பற்று வைக்கக்கூடாது. எது நிலையானது, உயிர் நிலையானது, உயிருக்கு எது நிலையானது, சிவம் நிலையானது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சிவ 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 அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்ல, அதுதான் ஊதியம், அதுதான் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட், உங்கள் பிறவியில் உங்கள் கணக்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கிட்டே இருக்குது, கூகுள் பேயில் பணம் வந்துகிட்டே இருக்குதுன்னா எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குப்பா இல்லையா, செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, ஓ ம் அப்படின்னு மகிழ்ச்சி, அது மாதிரி நீங்கள் மந்திர சொல்ல சொல்ல உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும், சிவாய நமன் சிவாய நமன் சிவாய நமன் சிவாய நமன் சிவாய நமன் சொல்லிக்கிட்டே பழகுனீங்கன்னா இந்த உலகப் பொருள் மீது இருக்க மயக்கம் காணாமல் போய்டும். அதான் சொன்னேன், முன்ன சொன்ன மாதிரி தான், இருந்தால் சாப்பிடும் இல்லையா, தூய் போடு நன்றி வணக்கம் பழைய சொல் கூட கொடுங்க சாப்பிட்லாம் இல்லைங்க, கொடுங்க சாப்பிடுவோம், இதுதான் வேணாது எனக்கு கொடுக்க சாட் போயிட்டே இருக்க வேண்டியதானே, ஏன் பற்றில்லாத இருக்கு, இங்கே பற்றை விட்டாதான் இதன் வழியாக இருக்கிற பற்று போகும், அதுக்கெல்லாம் மந்திரம் இன்றியமையாதது